ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 10ஆம் தேதி ஒரே கட்டமாக கர்நாடகாவில் உள்ள 224 சட்டப்பேரவை தொகுதிக்கும் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் சுமார் 5.31 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். வாக்குப்பதிவுக்காக கர்நாடகா மாநிலம் முழுவதும் 58,282 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. தேர்தல் பணியில் மட்டும் 3.51 லட்சம் அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கருவி பொருத்தப்பட்டு இணைய வழியாக கண்காணிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்காக பாதுகாப்பு பணியில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள், இராணுவ படையினர் உள்ளிட்ட 1.56 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு நொடியும் கண்காணிக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சியான பாஜக 224 தொகுதியிலும், காங்கிரஸ் 223 தொகுதியிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் 207 தொகுதியிலும் களமிறங்கிச்சு. இது மட்டும் இல்லாமல் 918 சுயேட்சிகள் உட்பட மொத்தமாக 2613 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டாங்க. குறிப்பாக ஸ்டார் வேட்பாளர்களான கர்நாடகா முதல்வர் பசவராஜ பொம்மை சிக்கோன் தொகுதியிலும், சித்தரமையா வருணா தொகுதியிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் தலைவர் குமாரசாமி சென்னப்பட்னா தொகுதியிலும், காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் கனகபுரா தொகுதியிலும் போட்டியிட்டார். இது தவிர கோலார் தங்கவயலியில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் எஸ் ராஜேந்திரனும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜோதி பாசுவும், மார்க்சிஸ்ட் சார்பில் தங்கராஜ் ஆகியோரும், புலிகேசி நகரில் பாஜக சார்பில் முரளி, சிவிகுமார் நகரில் காங்கிரஸ் சார்பில் ஆனந்த்குமார் ஆகிய தமிழ் வேட்பாளர்களும் போட்டியிட்டாங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜக மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுக்கு பரவலான செல்வாக்கு இருப்பதால் இந்த கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. மேலும் 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் நேரடி மோதல் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இந்த தேர்தலில் 2024 மக்களவைத் தேர்தல் முன்னோட்டமாகவும் கருதப்படுவதால் இரு கட்சிகளிலும் தேர்தல் பணிக்காக தீவிரமாக ஈடுபட்டாங்க. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தற்போதைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, முன்னாள் முதல்வர் சித்தரமையா, மாநில தலைவர் டி கே சிவகுமார் உள்ளிட்டோரும் பிரச்சாரம் செஞ்சாங்க. மறுபுறம் இந்த கட்சிக்கு நடிகரான சிவ ராஜ்குமார் மற்றும் நடிகர் துனியா விஜய் ஆகியோரும் காங்கிரஸுக்கு ஆதரவாக அதிதீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அதேபோல ஆளுங்கட்சியான பாஜக சார்பில் பிரதமர் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் பிரச்சாரம் செஞ்சாங்க. இதில் பிரதமர் மோடியோட பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது மோடி அங்கவே டேரா போட்டு ரோட் ஷோ எல்லாம் பண்ணிட்டார். அதே போல் பசங்களை சந்திக்கிறது, சின்னவங்களை கொஞ்சி விளையாடுறது, பெரியவங்க காலில் விழுறதுன்னு பல வித்தைகளை இறக்கினார். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் முதன்முறையாக 80 வயதை கடந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வீட்டில் இருந்தவாறு வாக்களிக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர்களுக்காக வாக்குப்பதிவு கடந்த 29ஆம் தேதியிலிருந்து மே 8ஆம் தேதி வரை நடைபெற்று அதில் 94,326 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 10ஆம் தேதி காலில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் காலில் முதலே முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இளைஞர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இதையடுத்து தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் 10:30 நிலவரப்படி சுமார் 72.68% வாக்குப்பதிவு நடந்ததாக தெரிவித்திருக்காங்க. இந்த வாக்குப்பதிவு இதுவரைக்கும் கர்நாடகாவில் பதிவாகாத வாக்கு என்றும் சொல்லப்படுகிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது. வரும் மே 13ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிவுகள் காலை 10 மணி முதலே வெளியாகி பிற்பகலில் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன என்றும் கூறப்படுகிறது. ஆனால் சுமார் 7 கருத்துக்கணிப்புகளில் பாஜகவுக்கு 100 இடங்களை விட குறைவாகவே தான் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸுக்கு 100 இடங்களுக்கு மேலும் பெரும்பான்மைக்கு சற்று குறைவான இடங்கள் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கு. இந்தியா டுடே நடத்திய கருத்துக்கணிப்பில் பாஜகவுக்கு 80 இடம் கிடைக்கணும்னு, காங்கிரஸ் கட்சிக்கு 140 இடம் கிடைக்கலாம் என்றும் கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்கு. அதே போல் நியூஸ் நேஷன் சிஜிஎஸ் நடத்திய கருத்துக்கணிப்பில் பாஜகவுக்கு 114 இடம்னு,
காங்கிரஸுக்கு 86 இடம் கிடைக்கலாம் என்று கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி நிச்சயம் 146 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும்னு கர்நாடகத்துல இரட்டு இன்ஜின் ஆட்சி முறை செயல்பட தவறிவிட்டதால் மக்கள் காங்கிரஸுக்கு தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் என்று மாநில தலைவர் டி கே சிவகுமார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலில் கருத்து கணிப்பில் மதசார்பற்ற ஜனதா தளம் 25 இடங்களுக்கு மேல் கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் நாங்கள் தான் கிங் மேக்கராக இருப்போம் என்றும் முன்னாள் முதல்வர் HD குமாரசாமி தெரிவித்து வர்றாரு. அதே போல தென் மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யும் ஒரே மாநிலம் கர்நாடகா தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். எனவே இந்த தேர்தல் பாஜகவுக்கு முக்கியமானது மட்டுமல்ல சவால் நிறைந்ததும் கூட. ஒருபுறம் இவர்கள் மீது ஊழல், அரசு நிர்வாக கேடு, வேலையின்மை அதிகரிப்பு என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. எனவே கடுமையான சவால்களை சந்திக்கும் நிலையில் பாஜக இருக்குது. காங்கிரஸ் கட்சியும் இழந்துவிட்ட ஆட்சியை பெறுவதற்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தது. காங்கிரஸ் கட்சி தேசிய பிரச்சனையான அதானி விவகாரம், சீனா ஊடுருவல் போன்ற பிரச்சனைகளை முன்வைக்காமல் மாநில பிரச்சனைகளை முன்வைத்து பெரும்பாலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. மேலும் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ₹2000 உதவித்தொகை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ₹3000 உதவித்தொகை, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. எனினும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பஜ்ரங் தளம் தடை செய்யப்படும் என்ற வாக்குறுதி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் வெற்றியை பாதிக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.